வணக்கம் நண்பா. நம்மிடம் இருக்கும் ஒரு தீய பழக்கத்தை கைவிட நாம் என்னதான் கஷ்டப்பட்டாலும், நமது முழு மனதையும் கட்டுப்படுத்திய பழக்கத்தை கைவிட முயற்சித்தாலும், அம்முயற்சி வெல்வது மிக மிக கடினமாகவே இருக்கும். அப்படி ஏதோ ஒரு அழுத்தத்தோடு அப்பழக்கத்தை கைவிட்டாலும், ஒரு சில வாரங்களில் மீண்டும் அதை ஆரம்பித்து விடுவோம். அது ஏன் தெரியுமா? தனது புகைப்பழக்கத்தை கைவிட நினைக்கும் ஒரு மனிதனை எடுத்துக் கொள்வோம். அப்பழக்கத்தை அவன் பெரும்பாலும் தனது இளமை காலத்தில் பழகியிருப்பான். தனது நண்பர்கள் புகைப்பிடிக்கிறார்களே, அது எவ்வாறு இருக்கும் என்ற ஆர்வத்தில் அதை அவன் ஆரம்பித்திருப்பான். ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்கள் எனது நண்பர்கள் புகைப்பிடிக்கிறார்கள், அதனால் நானும் புகைப்பிடிக்கிறேன் என்ற சுயநினைவோடே அவன் புகைப்பிடிப்பான். ஆனால் காலங்கள் நகர நகர, நண்பர்களது அங்கீகாரம், தூண்டுதல் போன்ற எந்த வழி காரணமும் இன்றி புகைப்பிடிப்பது அவனது சுயநினைவையும் தாண்டி ஆழ்மனதிலிருந்து வெளிப்படும் ஒரு பழக்கமாக மாறிவிடும். இப்படியே அவனது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்க, திடீரென ஒரு நாள் இப்பழக்கத்தை கைவிட வேண்டும் என அவன் எண்ணுகிறான். அதற்காக பல வழிகளிலும் முயற்சி செய்து பார்க்கிறான். இருந்தாலும் அப்பழக்கத்தை முழுமையாக கைவிடுவது அவனுக்கு சாத்தியமற்றதாகவே இருக்கிறது. ஏனெனில் அவன் தனது சுயநினைவை மீறி ஆழ்மனதில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பழக்கத்தை தன் மூளையை கொண்டு சிந்தித்து நிறுத்த முயற்சிக்கிறான். ஆனால் அவனது மூளையின் சிந்திக்கும் பகுதிக்கும் அவனது ஆழ்மனதுக்கும் இடையே எந்த வெளிப்படையான தொடர்பும் கிடையாது. அச்சிந்தனையினால் அவன் மனதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதன் காரணமாகவே அவன் தனது புகைப்பழக்கத்தை கைவிடப்படாத பாடுபடுகிறான். இதை அவன் மாற்ற வேண்டும் என எண்ணினால், புகைப்பழக்கம் தனது உடலுக்கு எந்த அளவுக்கு கெடுதியானது என்ற உணர்வை அவன் மூளையிலிருந்து ஆழ்மனதுக்குள் கடத்த வேண்டும். அதற்கு உளவியலாளர்கள் பரிந்துரைக்கும் முறையே மைண்ட்ஃபுல்னஸ் எனும் சுயநினைவோடு இயங்குவது. அதாவது, எப்போதெல்லாம் அவன் ஒரு சிகரெட்டை புகைக்க ஆரம்பிக்கிறானோ, அப்போது அவனது முழு கவனத்தையும் அந்த சிகரெட்டின் மீதும் அதனது புகையிலும் வைப்பது. அப்புகை அவனது உடலினுள் செல்வதை முழுமையாக அவதானித்து, அது தனது நுரையீரலுக்குள் நுழைந்து வெளியேறுவதை உணர்ந்து கொண்டு, அப்புகை அவனது நுரையீரலில் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும், அதை எந்த உருவத்திலிருந்து எந்த உருவத்துக்கு மாற்றும் என்பதை அது தனது நுரையீரலுக்குள் நுழையும் கணத்திலேயே எண்ணி பார்ப்பது. இந்த வழிமுறையை அவன் கடைபிடிப்பானாக இருந்தால், அவ்விடத்தில் அவனது மூளையின் சிந்தனைகள் அவன் ஆழ்மனதிற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் தொடங்கும். அதனால் அவனது ஆழ்மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பழக்கத்தை வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்துவிடும். நண்பா, இதே யுக்தியையே நீ உனது அனைத்து தீய பழக்கங்களையும் கைவிட பயன்படுத்த வேண்டும். இதை செய்த ஒரே நாளிலே உனக்கு பலன் கிடைத்து விடுமா என்றால், அது நிச்சயம் கேள்விக்குறிதான். ஆனால் இதை நீ தொடர்ந்து கடைபிடிப்பாயாக இருந்தால், உனது மூளைக்கும் ஆழ்மனதுக்கும் இடையிலான இடைவெளி குறையும். உனது மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பழக்கத்தின் போதையிலிருந்து வெளியே வரும். அது உறுதியானது.